அஸ்லாம் ஆலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துக்கு அன்புக்குரிய ஹாஜிகளே ஹாஜாக்களே ஏகதேசம் நம்முடைய பயணத்தினுடைய நாட்களும் நேரங்களும் நெருங்கியே வருகிறது நம்ம நிறைய பேர் வழி அனுப்புவதற்காக வேண்டி வருவாங்க நம்ம ஊருக்கு நம்ம போய் பயணம் சொல்லத்துக்காண்டி சில பேர்கிட்ட போவோம் சொந்த பந்தங்கள் நட்புகள் இடத்துல இப்போ அவங்க எல்லாருமே நம்மகிட்ட சொல்லுவாங்க துவாசைங்கன்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து நபிசுல்லாஸுக்கு சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு விஷயத்தையுமே கண்டிப்பாக வந்து நம்மிடத்தில் அவர்கள் ஒரு கோரிக்கையாக வைப்பாங்க நம்ம அல்லாஹ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா அவங்களுடைய பொறுப்பாக நம்ம போகிறோம் இருந்து வாங்கிட்டு போய் சலாத் அங்கே எத்தி வைக்கணும் ரசூல்லா அதே போன்று அவர்களுக்கான துவாவும் நாம் செய்து கொள்ள வேண்டும் முடிந்த அளவுக்கு இதை நாம் எப்படி கையாளலாம் என்றால் யார் யாரெல்லாம் உங்களை சந்தித்து அல்லது நீங்கள் சந்திக்க போகும்போது துவா செய்யுங்கன்னு சொன்னாங்களோ முடிந்தால் ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன டைரியில் அவங்க பெயர்களை எழுதி வச்சுக்கொள்ளுங்க ரசூல்லாவுக்கு யார் யாரெல்லாம் சலான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுடைய பெயர்களையும் தனிப்பட்ட முறையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சுமார் நாலு நாட்கள் மதினாவில் இருப்போம் நாலு நாட்கள் என்றால் இருபது பக்துகள் இருபது வக்து ஒவ்வொரு பக்துக்கும் ரசூல்லா செலான் சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு பக்துக்கு போகும்போது அந்தந்த பெயர்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி அந்த பெயர்களை சொல்லி உதாரணமாக சொல்கிறன ஜெயினபும்மா ரசூல்லாக்கு செலான்னு சொன்னாங்க இது எப்படி சொல்கிறது ரசூல்லாவுக்கு யார் ரசூல் அல்லா என்னுடைய சொந்தக்காரர் அல்லது என்னுடைய நட்பு என்னுடைய நண்பர் என்னுடைய தோழி ஜெய் உங்களுக்கு சலாத்தை எத்தி வைக்க சொன்னாங்க அஸ் சலா தூ ஒலாமு அலைக்கையார் சூழல்லா அவர்களின் பகரமாக இருந்து நான் உங்களுக்கு அந்த சலாத்தை எத்தி வைக்கிறேன் இப்படி செய்கிறது அதே மாதிரி காபால் போய் மக்காலருந்து மதினாலேருந்து துவா செய்யும் பொழுதும் இந்த காரியத்துக்காண்டி துவா செய்யுங்க இந்த விஷயத்துக்காண்டி துவா செய்யுங்க என் ஃபுல்லாக படிப்புக்கானே துவா செய்யுங்க என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கான துவா செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கை வைப்பாங்க முடிந்தால் அதையெல்லாம் நீங்கள் நோட் எடுத்துக்கங்க ஒரு சின்ன குறிப்பில் எடுத்து வச்சுட்டு இன்ஷா அல்லா நம்ம அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுவோம் அங்கே வந்த பின்னாடி அந்த வழிமுறையிலையும் நம்ம துவா செய்வோம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் துவா செய்யும் பொழுது அவங்க அந்த ஞாபகப்படுத்தி அந்த பெயரை சொல்லி துவா செஞ்சால் இன்ஷா அல்லா அவங்களுக்கு கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்றியவர்களாக இருப்போம் எனவே இதை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வல்ல ரஹ்மான் செய்வானாக அசலாம் வரைக்கும்